காலங்களில் அவள் வசந்தம், கலைகளில் அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களில் அவள் மல்லிகை. அப்படின்னு பாவ மன்னிப்பு படத்தில் கண்ணதாசன் வரிகளில் அமைந்த பாடலை கேட்டிருப்போம். மலர்களில் மல்லிகைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. மல்லிகை பூ வாசத்திற்கு மயங்காதவர்களே கிடையாது என்றும் சொல்லலாம். அதுவும் மல்லிகையை விரும்பாத பெண்களும் கிடையாது அப்படின்னும் சொல்லலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த மல்லிகை பூ மதுரை, கன்னியாகுமரி, கும்பகோணம், ராமநாதபுரம், தேனி, சேலம், ஈரோடு போன்ற பகுதிகளில் அதிகம் பயிரிடப்படுகிறது. சாதாரண நாட்களில் கிலோ 250 முதல் 300 ரூபாய்க்கு விற்கப்படும் மல்லிகைப்பூ திருவிழா காலங்களிலும் முகூர்த்த நாட்களிலும் கிடுகிடுவென உயர்ந்து 2000 முதல் 4000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது 300 ரூபாய் முதல் 400 ரூபாய்க்கு விற்கப்படும் மல்லிகைப்பூ வரும் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கிலோ 1000 ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆகும் என்று சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் மல்லிகைப்பூ சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றே கூறலாம். நீங்களும் மல்லிகைப்பூ சாகுபடி செய்துள்ள விவசாயி என்றால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற சிறப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிடென் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.